எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. இது யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட பெரியமா பையன். சோ யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க, அது தெரியும் ரூபாக்கா. அவங்க வந்து செல்ல எடுத்து காணிச்சாலே போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இது வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் கணேஷத்தான். ஹாய் சொல்லுங்க. ஓகே, சோ இப்ப நாங்க வந்து சுதனோட மகா ஹாய் சொல்லுங்க. மஹி என்ன இருக்கா, அனுஷா என்ன இருக்கா, அண்ணா ஆச்சி இருக்கா. ஸோ சுதனுக்கு வந்து ட்வின்ஸ். அவங்களுக்கு வந்து மே 18 பர்த்டே. மே 18 ஓகே, மார்ச் 18 தான் மஹிக்கு. அதனால நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் என்ன மெனு வைக்கலாம் அப்படின்னு. ஓகே, நான் இனிமே நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஹாய் பெரியமா. ஹாய், நான் இப்ப எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுல இருக்கேன். என்ன கொண்டு வந்திருக்கீங்க? சக்கை வரட்டி ஓபன் பண்ணுங்க. ஆர்த்தி இருக்கிறதுனாலதான் கொண்டு வந்த, மறந்துட்டேன். ஆர்த்தி நிக்கிட்டு உடனே சாப்பிடுவேங்க. நான் செஞ்சதை நீ சாப்பிட்டு ஆச்சி சாப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அம்மா என்ன செஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா ரைஸு, கஞ்சி, அதுக்கப்புறம் பெரும்பயிறு தீயல். பெரும்பயிறு தீயல். ஆமா, லைட்டை போடு. இது என்னோட ஃபேவரட் காம்பினேஷன். பயிறு தீயலும் கஞ்சியும் சூப்பராக இருக்கும். ஆச்சி வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு டிப்ஸ் இப்போ எனக்கு ஒன்று சொன்னாங்க. ஸோ அதனால நான் அதை வீடியோ எடுத்துலாம் அப்படின்னு இருக்கேன். சரி சொல்லு, அந்த ரெண்டு டிப்ஸை சொல். பொடுகு வராமல் இருக்க என்ன பண்ணும்? நல்ல காரம் எடுத்துக்கேன். எண்ணெயில காய்ச்சினா காய்ச்சி எண்ணெயை தேய்ச்சா கொடுவெல்லாம் மண்ணில. நெல்லிக்காய் சாறை வந்து தேங்காய் எண்ணெயில காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை தலையில தேய்ச்சா பொடுகு போயிடும். அதுக்கப்புறம் வயிறு, வயிற்றுல புண்ணு இருந்துச்சுன்னா காய்ச்சி பாசிதல் போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்டா எரிப்பு போடாம பாசி பருப்பு கூட மணத்தக்காளி கீரையை போட்டு வேக வச்சு சாப்பிட்டா அந்த கீரைய வந்து சும்மா வெறும்போல அவிச்சு சாப்பிட்டாலும் நல்லது. அவ்வளவுதான். வேற ஏதாவது தெரியுமா? ஏன் ஞாபகம் வந்தா சொல். ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க? தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன். அவர் கஞ்சியும் வயிற்று தீனும் வச்சிருக்கா. அதுதான் நான் இப்ப டேஸ்ட் வந்திருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பெரும்பயிர் நாங்க இது வந்து சண்டே வந்து வாரத்துக்கோ இல்ல ரெண்டு வாரத்துக்கோ இருக்க திடீர்னு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா கஞ்சி சுடு கஞ்சியும் வச்சு இந்த பயத்தந்தீர் இந்த அதாவது பெரு தீயலும் வச்சு நாங்க சாப்பிட்டா. மகா எல்லாரும் கிளம்பியாச்சு. எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷனுக்கு. அனுஷா கிளம்பியாச்சு. மகா மஹி ஹாய் செல்ல குட்டி. இப்ப நாங்க எக்ஸிபிஷன் கிளம்பிட்டு இருக்கோம். மகா பாருங்க, அந்த ஃபேக் நெயில ஒட்டி வச்சிருக்கோம் கையில. ஐயா நானும் வீடியோ எடுத்திருப்பேனே உங்களை வாங்கிமா. உனக்கு பஞ்சு மிட்டாய் வேணுமா மகா?
வந்துச்சுங்களா? சாப்பிட்டு மஹி மஹா வந்து கிளவுஸ் எல்லாம் பார்த்துட்டு இருச்சி, ஃபேஸ் மாஸ்க்கு. மஹா இது போட போறியா? நீ போட்டுக்க நீ மஹி அக்கா. என்னம்மா கைக்கு நல்லா இருக்கா? சரி ஓகே. எக்ஸிபிஷன் போயிட்டு வந்தோம். ஸோ சின்ன ஒரு ஹாப்பிங், சசி ஹாப்பிங், சின்ன ஒரு ஷாப்பிங் ஷாப்பிங். அனுஷா ரொம்ப சிரிக்காது, ஷாப்பிங் ஹால் எடுத்துடலான்னு. இது வந்து அனுஷா வந்து அவளுக்கு மிக்சிங்க்கு வாங்கினா, இதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குல்ல, இது ஒரு மிக்சிங்க்கு வந்து இந்த விப்பர் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து இது வாங்கியிருக்காங்க, பாத்திரம் தேய்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் இது ஒரு ஹேர் கிளிப்பு, இதுவும் ஒரு ஹேர் கிளிப் ரோஸ் மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே நிறைய குட்டீஸ்க்கு வந்து வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேண்டி பவ் வாங்கியிருக்காங்க. இது ஒரு பவ், இது ஒரு ஹேர் பவ், 150 ருபீஸ்னு வாங்கியிருக்காங்க. இது ஒரு ஹேர் பவ், இது ஒரு ஹேர் பவ். இந்த பவ் நான் வாங்கினேன், மஹிக்கு மஹிக்கு வைக்கிறதுக்கு வேண்டி வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இயரிங் வாங்கினேன், இது ஒன்று இது ஒன்று. அதுக்கப்புறம் இது மஹாக்கு வாங்கினேன், சோக்கர் சோக்கர் வாங்கினேன். இதெல்லாம் என் அம்மா வாங்கினேன். இது டீ நாசம் ஆயிடுச்சா, சரி இந்த ஸ்ட்ரைனர் வாங்கியிருக்கா. மஹாக்கு இந்த கன்னு, அப்புறம் சேஃப்டி பின்னு, இது ஒரு பவு, இது ஒரு ஸ்ட்ரைனர். அதை கொடுங்க, மாஸ்க்கு கொடுங்க. இது ஒரு இந்த மாஸ்க் நீங்க பாத்தீங்களா, இது வாங்கியிருக்கா. அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டிக்கர் வாங்கியிருக்கோம். ஸோ இவ்வளோ காலம் தான் வாங்கினோம். ஸோ இப்போதான் வந்து அம்மா வீட்டிலேருந்து வந்தேன், எக்ஸிபிஷன் போயிட்டு நல்லா ஜாலியாக சுற்றினேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தேன், நிறைய பேரை பார்த்தேன், நிறைய பேர் வந்து பேசுனீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து நிறைய பேர் உங்கள் வீடியோ வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது பயங்கர ஹாப்பி, எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு இந்த விலாகில் வந்து எந்த ரெசிபி போடலாம், ஏன்னா இன்றைக்கி ரெசிபி எதுவுமே செய்யலை. ஸோ நம்ம எதாவது செஞ்சு போடணும், ஏன்னா இதை நாளைக்கு பப்ளிஷ் பண்ணும், அதனால் இப்போ நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட்டு வந்து ஈஸியான ரெசிபி ஒன்று செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஸ்ட்ராபெரி இருந்துச்சு. ஸோ என்னோடய ஃபேவரட் ஃபேவரட் ரெசிபி இது வந்து, நைஜலா லாசனோட ரெசிபி. ஸோ அவங்களோட அவங்க பண்ணுவாங்க, அவங்க டோனட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அப்படின்னு ஒரு ரெசிபி.
ஸோ அவங்கக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறேன். இது வந்து என்ன சொல்கிறதுக்கு, ப்ரெட்டு வச்சு பண்ணுறது, ப்ரெட்டு எக்கு போட்டு பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி. ஆனால் வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெசிபி, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு டெசர்ட் மாதிரி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டு, பட்டர், பால், எக்கு, ஸ்ட்ராபெரி, சுகர், வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் அதை வந்து கோட் பண்ணுவோம். அதுக்கு வந்து சினமன் பவுடர், பட்டை பொடி இருக்குல்ல, அதுவும் ஐசிங் சுகரும். ஸோ இதுதான் தேவை. ஸோ எப்படி பண்ணலான்னு காணிக்கிறேன். ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் உங்களை. ஸோ இப்போ பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ராபெரிஸை வாஷ் பண்ணிட்டேன். இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் வந்து ஒரு பவுலில் போட போகிறேன். ஸோ கொஞ்சத்தை வந்து எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்டெம்மை மட்டும் எடுத்துட்டு இந்த பவுலில் போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஃபோர்க்கை வச்சு மேஷ் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு மேஷ் பண்ணும்போது காணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபோர்க்கை வச்சு இதை வந்து ரஃப்பாட்டு மசிக்கணும். இப்படி இருக்கல, இந்த மாதிரி ரஃப்பாட்டு இப்படி ஓரத்தில் வச்சு மசிச்சிங்கன்னா மசிஞ்சிடும். ஸோ இதை ஃபுல்லாக மசிச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ராபெரி எல்லாம் மேஷ் பண்ணியாச்சு ரஃப்பாட்டு. ஸோ எந்த அளவுக்குன்னு பாருங்கள், இப்படி ரஃப்பாட்டு தான் மேஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் வந்து ஒரு எவ்வளோ தேவையோ புளிப்பு, அந்த ஸ்ட்ராபெரியோட புளிப்புக்கு தக்கன சுகர் போட்டுக்கோங்க. நீங்கள் ஹனி கூட ஊற்றிக்கலாம், இல்லைனா மேப்பிள் சிரப் ஏதாவது ஒன்று ஊற்றிக்கலாம். ஸோ லைட்டாக டேஸ்ட் பார்த்துருங்க சுகர் பத்துமான்னு. இதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வச்சிடணும். அப்போ வந்து அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி இது வந்து ஒரு சாஸ் மாதிரி, திக்கான ஒரு சாஸ் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து இது அப்படியே சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த ஐஸ்கிரீம் கூட, பேன் கேக்கு அது கூட எல்லாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் இதை ஒரு சைடில் வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பேட்டருக்கு வந்து ஒரு முட்டை, ஒரு எக்கை உடச்சி ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன், ஜஸ்ட் ஒன் டீஸ்பூன் வந்து சுகர், ஹாஃப் டீஸ்பூன் கூட போதும். அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் வெண்ணிலா, வெண்ணிலா எசன்ஸ். ஓகே, இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோதான், இதான் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரெட்டை இதில் முக்கிட்டு பட்டரில் தான் ஃப்ரை பண்ணணும். ஸோ இதில் வந்து மெயின் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இந்த டோனட் டேஸ்ட் வர்றதுக்கு வந்து பட்டரில் ஃப்ரை பண்ணணும். ஸோ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு பட்டரை வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஹீட்டில் வச்சிடுறேன், ஏன்னா இல்லைன்னா பட்டர் வந்து தீஞ்சிடும். ஸோ பட்டர் வந்து டக்குன்னு ப்ரௌன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு, அது போடும்போதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றுக்கோங்க. அப்போ வந்து பட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப அது ப்ரௌன் ஆகிடாது. ஸோ இது வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம, ஐயோ ட்ரைபாட்லேருந்து வந்துடுச்சு, ஒரு நிமிஷம். ஸோ நம்ம வந்து இந்த ப்ரெட்டை வந்து இந்த எக்கில் வந்து சோக் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் சோக் பண்ணணும்லாம் இல்லை, ஒரு 1-2 மினிட்ஸ் ஈச் சைடு, 2 மினிட்ஸ் இல்லையே, 2 செகண்ட்ஸ், அவ்வளோதான். இதை எடுத்து இப்போ பேன் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நான் மொத்தம் 3 ஸ்லைஸ் வச்சுருக்கேன். ஸோ 3 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு இந்த இது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை முக்கிட்டு நான் அதை போட்டு நல்லா கோல்டனாக, அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ப்ரெட் வந்து 2 சைடும் நல்லா கோல்டனாக ஆகணும். அது 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும் ஒவ்வொரு சைடுக்கும். குக் ஆனோன்னு காணிக்கிறேன். ஸோ இது குக் ஆகிட்டே இருக்கிற டைமில் நம்ம வந்து இதுக்கு, இது ரெடி ஆகி வந்தோடனே இதுக்கு வந்து ஒரு கோட்டிங் பண்ணணும், அதை ரெடி பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான். ஸோ கொஞ்சோண்டு ஐசிங் சுகர்,
இந்த ஐசிங் சுகர் கூட வந்து இந்த பட்டை பொடி இருக்குல்ல சினமன் பவுடர், இந்த சினமன் பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு சூடாகிட்டு வரும்போது இதில் கோட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து டோனட் டேஸ்ட் வந்து கொடுக்கும். சார் நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன், அது கூட சினமன் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து கோல்டன் ஆனவுடனே நம்ம வந்து இந்த ஐசிங் சுகரில் வந்து நல்லா கோட் பண்ணிட போகிறோம். ஸோ இது குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அடி சைடு வந்து கோல்டனாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஃப்ளிப் பண்ணி போட்டுடலாம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு அடுத்த சைடும் நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுவோம். இது வந்து அப்படி பவுன்சி ஆகும், ஏன்னா எக் இருக்கிறதுனால அந்த எக் வந்து ப்ரெட்டுக்குள்ளே வரைக்கும் போயிருக்குமா, அப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது நல்லா அப்படி ஸ்ப்ரிங்கி ஆகிட்டு பவுன்சி ஆகும். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து பட்டரில் ஃப்ரை ஆகிறதே வந்து செம்ம டேஸ்ட். ஸோ இது ஃப்ரை ஆனோன்னா நம்ம இந்த சுகர் இருக்குல்ல இதில் கோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, இதை வந்து நம்ம இப்போ கோட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த ப்ரெட்டு பீசஸை வந்து நம்ம இந்த சுகரில் போட்டு இதை வந்து நல்லா கோட் பண்ணிடலாம். இதுதான் அந்த டோனட்டில் நம்ம டோனட் டேஸ்ட் வருங்கள அது வந்து இந்த சுகர் கோட்டிங்னால தான், ஏன்னா சினமன் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மூணுத்தையுமே நல்லா கோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், மூணுத்தையும் கோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஸ்ட்ராபெரி சாஸோடு சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ராபெரி சாஸ் பாருங்கள், நம்ம சுகரில் போட்டதுனால அது வந்து சிரப்பி ஆகிடுச்சு, அது அப்படியே நல்ல தண்ணி சிரப் மாதிரி தண்ணி விட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ராபெரி சாஸை நம்ம இந்த டோனட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மேலே போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு தேவைக்கு தக்கன போட்டுக்கோங்க. ஸோ சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு நினப்பேன், ஆனால் அந்த பழக்க தோஷம் மாறவே மாட்டுக்கு. சரி ஓகே, இங்கே பாருங்க. ஸோ டோனட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அகெயின் ஓகே டோனட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸ்ட்ராபெரி சாஸோட. ஸோ இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஆன ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா லன்ச் இல்லைன்னா டெசர்ட். ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன், உங்களை இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணுறேன். பாய்.